ஃப்ரண்ட் ஹேண்ட் ஆர் பேக் ஹேண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளுங்க, இல்லனா உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்ன, பேக் ஹேண்ட்னா என்னன்னு தெரியாம நிறைய பசங்க பண்ற தப்பு மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல இது என்னன்னு சிம்பிளா புரிய வைக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வெப்சைட் பாக்குறீங்க இல்லையா, நீங்க பாக்குற விஷயத்தெல்லாம் டெவலப் பண்றவங்க தான் ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பர்ஸ். அண்ட் இதுதான் ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்மெண்ட். இந்த ஃபார்ம்ல உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணதும் இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அண்ட் அதுதான் டேட்டாபேஸ். இப்ப நீங்க இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணதும் இந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த டேட்டாபேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா போய் ஸ்டோர் ஆகுமா? ஆகாது. இதுக்குதான் வி யூஸ் பேக் எண்ட். சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா நம்ம வந்து பேக் எண்ட டேட்டாபேஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். அண்ட் ஒன்ஸ் நீங்க அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணதுக்கு பிறகு இந்த டேட்டாஸ் எல்லாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஏபிஐ பேக் எண்டுக்கு போகும். அண்ட் பேக் எண்ட்ல வி டூ லாட்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ். அண்ட் அதெல்லாம் விடுங்க, சிம்பிளா சொல்ல போனா இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து பேக் எண்டுக்கு போகும். அண்ட் பேக் எண்ட்ல வி ஸ்டோர் திஸ் டேட்டா இன் தி டேட்டாபேஸ். அண்ட் இப்படிதான் வந்து ஒரு ஃபுல் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. அப்கோர்ஸ் இது ஆக்சுவல் டெஃபினேஷன் கிடையாது தான், பட் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்ல என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் படிச்சுட்டா போதும் இல்ல பேக் ஹேண்ட் படிச்சுட்டா போதும் எப்படியாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஜாபுக்கு போயிடலான்னு. அப்படி கிடையாதுங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருக்கேன், எம்என்சி கம்பெனி இன்டர்வியூவும் அட்டன் பண்ணிருக்கேன். நீங்க என்னதான் டெவலப்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இல்லனா யூ வில் பி ரிஜெக்டட். அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல டாப் டெக் கம்பெனிஸ்ல கேட்கிற மாதிரியான டிஃபிகல்ட் அட்வான்ஸ்டு கோடிங் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க தான், பட் பேசிக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதனால டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவலைப்படாதீங்க, இதுக்கான எக்ஸாக்ட் சொல்யூஷனை இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். நிறைய ஃப்ரெஷர்ஸ் தோத்து போறதுக்கான காரணம் அவங்க கிட்ட டேலண்ட் இல்லாமலாம் இல்ல, ஸ்கில்ஸ் இல்லாமலாம் இல்லைங்க, ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதனாலதான். என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ், ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நிறைய ஃப்ரெஷர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஆஸ் அ ஃப்ரெஷரா ஃப்ரண்ட் ஹேண்ட் படிக்கலாமா பேக் ஹேண்ட் படிக்கலாமான்னு பாக்குறதுக்கு முன்னாடி, எது படிச்சா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஹை டிமாண்ட் இருக்கு, நிறைய சேலரி கொடுக்குறாங்கன்னு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஸ் கம்பேர்ட் டு ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பர்ஸ் பேக் ஹேண்ட் டெவலப்பர்ஸ்க்கு வந்து நிறைய பே பண்றாங்க அண்ட் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஹை சேலரி வாங்குறாங்க ஆஸ் கம்பேர்ட் டு ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பர்ஸ் சொல்லுவாங்க. பட் இதை நான் வந்து கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். நீங்க ஒரு பேக் ஹேண்ட் டெவலப்பர், உங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, வேற உங்க ஃப்ரெண்ட் வந்து சேம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆஸ் அ ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பரா ஒரு டாப் டெக் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இப்ப உங்க ரெண்டு பேர்த்துல யாரு நிறைய சேலரி வாங்குவான்னு சொல்லுங்க. யா அஃப்கோர்ஸ் டாப் டெக் கம்பெனில ஒர்க் பண்ற உங்க ஃப்ரெண்டு தான் ஹை சேலரி வாங்குவாங்க. சிம்பிளா சொல்லணும்னாங்க, உங்க சேலரின்றது நீங்க ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பரா இல்ல பேக் ஹேண்ட் டெவலப்பரான்னு பார்த்துலாம் டிசைட் ஆகுறதே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில் செட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்றதுதான். அதனால பேக் ஹேண்ட் டெவலப்மெண்ட் படிச்சாதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஹை சேலரி வாங்க முடியும்னு தப்பான கைடன்ஸ்ல பிளைண்டா நம்பாதீங்க. நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ஆப்டிடியூட் டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட் எப்படியாவது கம்ப்ளீட்டா படிச்சு ஆன் கேம்பஸ்லயே ஒரு நல்ல கம்பெனில ஒரு டெவலப்மெண்ட் ரோல்ல பிளேஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. இட் மே பி அவர் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஆர் பேக் ஹேண்ட் ஆர் ஃபுல் ஸ்டாக், எனிதிங் காலேஜ்லேயே பிளேஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்க. அண்ட் மோஸ்டா வந்து லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி ஆர் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி தான் ஹயர் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ், பட் மோஸ்டா காலேஜ்லேயே பேசுறதுக்கான வழியை பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கல, நீங்க ஆஃப் கேம்பஸ்ல ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, ஆஃப் கேம்பஸ்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. எம்என்சிஸ் ட்ரை பண்ணுங்க, எம்என்சிஸ் கிடைக்கலையா கவலையப்படாதீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனில ஜாயின் பண்ணுங்க. சொல்ல போனா ஃப்ரெஷர்ஸ்க்கு நல்லாவே பே பண்றாங்க, ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு டாப் டெக் கம்பெனியில ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன் கேம்பஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி ஆஃப் கேம்பஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஸ்கில் செட்ஸ். அதை பத்தி டீட்டெயில்டா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் பை த வே, என் பேர் பாலமுருகன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிருக்கேன், இப்ப என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்றேன். என்னுடைய ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுடைய ட்ரீம் ஜாப்ல சீக்கிரமா லேண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப ஸ்கில் செட்ஸ் பத்தி டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு HTML, CSS, JavaScript ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்ல போனா ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த 3 விஷயம் தெரிஞ்சாலே போதும், லைக் மோஸ்ட் கம்பெனிஸ் உங்களை வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 3, நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆஸ் அன் ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பரா. மோஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து CSS அப்படியே யூஸ் பண்ணாம CSS ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நான் சஜஸ்ட் பண்றது டெய்ல்வென் CSS லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா கம்பெனிஸ்லயுமே இதே CSS ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் உங்களுக்கு டெய்ல்வென் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நீங்க ஈஸியா அடாப்ட் ஆகிக்கலாம் லைக் எந்த CSS ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணாலுமே. இப்ப இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து லைக் டைரக்டா HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி வெப்சைட் பண்ணாம
அவங்க ஆங்குலர் ஆர் ரியாக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன் ஸ்பெசிஃபிக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் லைப்ரரி லேர்ன் பண்ணுங்க. இட் ஹாஸ் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டெக்னாலஜிஸ் கிட் அண்ட் கிட்ஹப் லேர்ன் பண்ணிக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரியே தான், நீங்கள் என்ன தான் டெவலப்மெண்ட்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இல்லைனா யூ வில் பி ரிஜெக்டட். கவலைப்படாதீங்க, இந்த வீடியோல நான் வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எப்படி 90 டேஸ்ல டிஎஸ்ஏ கம்ப்ளீட் மாஸ்டர் பண்றதுன்னு. வீடியோவை ஐ பட்டன்ல கொடுக்கறேன், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்டா பேக் எண்ட் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா ஜாவா, பைத்தான், நோட் ஜேஎஸ்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான், C++ அண்ட் அப்கோர்ஸ் நிறையவே இருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ஜாவா இல்லனா நோட் ஜேஎஸ். அண்ட் இன் ஸ்பெசிஃபிக்கா நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா நோட் ஜேஎஸ் டெக்னாலஜிஸ்லாம். அண்ட் இது ஏன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். அண்ட் காம்படிஷன் வைஸ் பார்த்தோம்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமா இருக்கும், ஆஸ் வெல் அஸ் காம்படிஷன்ஸும் அதிகமா இருக்கும். வேற பேக் எண்ட் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம்னா காம்படிஷன் கம்மி, ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்மி. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து பார்த்தேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில கிட்டத்தட்ட ஃப்ரெஷர்ஸை வந்து 5 பேரை ஹயர் பண்ணாங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட்ல. வேற பேக் எண்ட்ல ஒருத்தரை தான் ஹயர் பண்ணாங்க ஆஸ் அ ஃப்ரெஷரா. என்னதான் 5 ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் ஹயர் பண்ணாலும் ஃப்ரெஷர்ஸ் பயங்கர காம்படிஷன் இருந்துச்சு ஆஸ் கம்பேர்ட் டு பேக் எண்ட் டெவலப்பர். சொல்ல போனா மோஸ்டா எல்லா கம்பெனிஸுமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா ஃப்ரெஷருக்கு ஃபுல் ஸ்டாக் நாலேஜ் இருக்கணும், அதாவது ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் நாலேஜ். அண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. என்னதான் கம்பெனிஸ் உங்களை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஹயர் பண்ணாலும் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும் போது ஒன்னு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைனா பேக் எண்ட் டெவலப்பரா ஒர்க் பண்ணுவீங்க. நான் ஏன் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றேன்னா, நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்றதுனால நீங்க ஃப்ரண்ட் எண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ட்ரை பண்ணலாம், பேக் எண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ட்ரை பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ட்ரை பண்ணலாம். இன் ஸ்பெசிஃபிக்கா ஃபுல் ஸ்டாக்ல நான் சஜஸ்ட் பண்றது மேர்ன் ஃபுல் ஸ்டாக் தான், பிகாஸ் வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் மென்டர் சப்போர்ட். நோட் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் மென்டர் சப்போர்ட்டோட மேர்ன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சீங்கன்னா வித்தின் ஒரு 3-4 months ப்ராப்பரா படிச்சு ஒரு ஜாப் எடுத்துட முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்னதான் டெவலப்மெண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இல்ல நல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருந்தாலும் சரி, உங்ககிட்ட ப்ராப்பர் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இல்லைன்னா யூ வில் பி ரிஜெக்டட். கவலைப்படாதீங்க, 90 டேஸ்ல எப்படி டிஎஸ்ஏவை கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்றதுன்னு இந்த வீடியோ நான் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மறக்காம இப்பயே கிளிக் பண்ணி பாருங்க, பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க.